ஸோ இன்றைக்கி சிறகடிக்கு ஆசை சீரியல் என்ன பட போகிறாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்தா சிறகடிக்கு ஆசை பயங்கர காமெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இல்லை சாமியார்கிட்ட போய் வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி ஃபைட்டாக போய் அங்கே சாமியார்கிட்ட வந்து எலுமிச்சம்பழத்தை வந்து வாங்கிட்டு வந்துடுறாங்க. எது சக்தியாக இருக்கோ அந்த எலுமிச்சம்பழம் தான் இருக்கும். மச்சம் எலுமிச்சம்பழம் வந்து கீழே விழுந்துடும்னு சொன்னாங்க. விஜயா வந்து சரியாக பயத்தில் வைக்காதனால உருண்டு விழுந்துருச்சு. ஐயோ அது ரொம்ப சக்தியாக இருக்குது, விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் மனோஜ் நீ ட்ரை பண்ணு சொல்கிறாங்க. மனோஜ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரை பண்ணுறேம்மான்ட்டு அவர் வைக்கிறாரு. அது வந்து அது நிற்குதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்து மீனாக வராங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம் பார்க்குறாங்க. என்னாச்சு, ஏன் நீங்கள் மட்டும்தான் வைப்பீங்களா? ஓஹோ, அப்போ நீங்கள் போய் ஒரு சாமியாரை பார்த்தீங்க. ஆமாண்டா, இப்போ என்ன அப்படி கேட்குறாங்க. அப்போ எதுக்காக பயந்து நீங்கள் போய் சாமியாரை பார்க்கணும் அப்படின்னு முத்து கேட்குறாரு. எனக்கு வேணும், நான் பார்க்குறேன், வீட்டில் வந்து இருக்கக்கூடாது சொன்னா அதான். ஓ, அப்போ பார்வதி கூட செல்ல பொய் சொல்லிட்டு தான் போனீங்களா அப்படின்னு முத்து கேள்வி மேலே கேட்குறாரு. ஆமாண்டா, உங்கள்கிட்ட சொல்லணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு எலுமிச்சவனும் ஏன் வீடு நான் அப்படி தான் வைப்பேன்னு சொல்கிறாங்க. ஓஹோ, அப்படியே இருக்கட்டும் இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ராத்திரி வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காரு. முத்து வந்து நைஸாக எழுந்து போய் கதவை லேசாக தட்டுறாரு. உடனே மனோஜ் வந்து திறந்து வந்து பார்க்குறாரு. அப்புறம் வந்து யாருமே இல்லை. இப்படி ரெண்டு மூணு தடவை வந்து முத்து வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காரு. ரெண்டு மூணு தடவை வந்து பார்த்திங்கன்னா முத்து இதே மாதிரி வந்து பண்ணுறாரு. எலுமி கதவை தட்டி தட்டியை பார்த்தா யாருமே இல்லை அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறொரு எலுமிச்சம்பழம் எடுத்து அதில் ஒரு நூலை கட்டி அதை வந்து பார்த்தீங்கன்னா வேணுன்னே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே விட்டுறாரு. ரூமுக்குள்ளே விட்டுரு, அங்கேருந்து இழுக்கிறாரு. அங்கேருந்து மனோஜ் பார்க்குறா எலுமிச்சம்பழம் வந்துட்டு வந்துட்டு போகுது. ஐயோ என்னாச்சோ தெரியல, இந்த எலுமிச்சம்பழத்தை ஏதோ சக்தி இருக்குது, பயந்து போய் அலறி அடிக்கிறான். ஐயோன்ட்டு அங்கே போய் அம்மா அழுப்புறான். விஜயாவுக்கும் அதே மாதிரி கதவை தட்டி தட்டிட்டு ஓடுறாரு. இந்த மாதிரி வந்து எலுமிச்சம்பழத்தை இழுத்து இழுத்து விடுறாரு. இதை பார்த்து எலுமிச்சம்பழம் வருது, நம்ம சக்தி உள்ள எலுமிச்சம்பழம் வாயை கோணம் வைக்க வருதுன்னு பயந்து போய் அலறி துடிச்சு வந்து ரெண்டு பேரும் எழுந்து வராங்க. இப்போ என்னடா பண்ணுறது, இது ரொம்ப சக்தி வாய்ந்த எலுமிச்சம்பழமாக இருக்கணும், இப்போ என்ன பண்ணுறதுன்னு குசு குசுன்னு பேசுகிறாங்க. இப்போ உடனே வந்து பார்த்தா அந்த எலுமிச்சம்பழத்தை தூக்கி நான் வெளியில் வீசுறோம், அதுதான் நல்லதுன்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் நைஸாக எழுந்து எலுமிச்சம்பழத்தை கையில் எடுக்கிறாங்க. அந்த சமயம் தவறி கீழே விழுந்துருது. உடனே முத்து லைட்டை போடுறா, என்ன மனசுக்குள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. வசமாக மாட்டிட்டீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் எதுக்கு மாட்டணும், நாங்கள் என்ன பண்ணோம், எலுமிச்சம்பழத்தை தானே எடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை வந்து போதும் உங்கள் ஃப்ராடுக்கான நீங்களாம் திருந்தவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை வந்து இவர் மனோஜை வந்து அடிக்கிறாரு. மனோஜை வந்து உடனே அதுக்கப்புறம் விஜயாவும் வந்து பார்த்தீங்கன்னா சீ நீலா ஒத்தி மனுஷியா அப்படின்னு சொல்லி விஜயாவை ஏசுறாரு. பெற்ற பையன் தப்பு செஞ்சால் திட்டணும், அதை போட்டு அவனுக்கு ஆதரவாக இப்படிலாம் தப்பு தப்பாக சொல்லி கொடுக்குறேன். நீலாம் உண்மையிலே ஒரு தாய் தானா, இனிமேல் எங்க கூட பேசவே பேசாத, மூஞ்சிலே முடிக்காது அப்படின்னு ஏசிடுறாரு. நீங்கள் உண்மையை சொல்ல போகிறீங்களா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவரை பேசுகிறாரு. உடனே விஜயாவோ அப்படியா, நீங்கள் என்ன பேசவே மாட்டீங்களா, பேசவே வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்னே வந்து கதவை சாத்துட்டு தப்பான எடுக்க முடிவு எடுக்க போகிற மாதிரி கதவை வச்சு ட்ராமா அடிக்கிறாங்க. இப்படி இந்த உண்மையை இப்போ சொல்ல போகிறீங்களா இல்லையானா கடைசி வரையும் வந்து உண்மையை சொல்லாமே வந்து பார்த்தினா ரெண்டு பேர் இருக்காங்க. இதுக்கப்புறம் உண்மை வெளிப்படுமா அப்படின்னு நாளைக்கு வந்து பார்த்தினா வேணுன்னே விஜயா ஓடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்டுக்கு வீடு வாசப்பில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பல்லவி வந்து பார்த்திங்கன்னா நல்லவ இல்லை, எல்லாத்தையும் வந்து பரப்பி விட்டா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இல்லை அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்வதி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சி இன்றைக்கி ஃபேமிலி கிட்டே வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி பார்வதி வந்து பல்லவி நல்லவ கிடையாது சொல்கிறாங்க. உடனே எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டாங்க. உடனே பார்த்திங்கன்னா தன்னோட நியாயத்தை ஃபுல்லாகவே வந்து சொல்கிறாங்க. சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து பாசமே வந்து கிடைக்கல, நான் வந்து பார்த்திங்கன்னா பாசமே இல்லாமல் தான் வெளிநாட்டில் படிக்க வச்சாங்க. அப்பாவுக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா மாமாவை வந்து தோக்கடிக்கணும் அப்படின்னு நினைப்பு தான். எங்கள் மேலே பாசமே இல்லை அப்படி இப்படின்னு எல்லாமே ஒரு கதை சொல்கிறாங்க. இதை கேட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா யாருமே நம்மளை போதும் போதும் கதையெல்லாம் நிறுத்து, வீட்டை விட்டு மெல்ல சூர்கே தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்வதி வந்து வழக்கம் போல் சொல்கிறாங்க, நீ செஞ்ச தப்பெல்லாம் இனிமேல் நீ ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இருக்கணும், நீ போக வேண்டான்னு ஒரு வழியாக பேசி வந்து முடிக்கிறாங்க. எல்லோரும் வந்து கத்துறாங்க, வாயை முடுங்க
அவள் வந்து போத்துக்கு இங்கே வரத்துக்கும் போத்துக்கும் இல்லை. அவள் வந்து தாலி கட்டி இந்த வீட்டு மருமக தப்புன்னா எல்லாரும் செய்யத்தான் செய்வாங்க. அவள் வந்து இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தவ, அதனால் அவள் இந்த வீட்டில் தான் இருக்கணும்னு முடிவு சொல்லி கடைசியில் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி காலில் விழுறாங்க. இதுக்கப்புறமா திருந்துவாங்களா, இதெல்லாம் இல்லை ட்ராமாவா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சவங்க கமெண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ.